ஓம் சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சபரிமலையப்பன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த உடல் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஐப்பசி மாத பூஜைக்காக சபரிமலையில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்றத பற்றி தான் இந்த உடலில் முழுசாக பார்க்க போகிறோம். கேரளாவில் தொடர் மழை காரணமாக ஐப்பசி மாதம், அதாவது துலாம் மாத பூஜைக்காக ஐயப்ப பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு கேரள அரசு தரப்பிலிருந்து அமைச்சர் கே ராஜன் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. முன்ன என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 17 மற்றும் 18 இரண்டு நாட்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 20, 21 அதாவது 19, 20, 21 ஆகிய 3 நாட்களுமே ஐயப்ப பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி சாமி, நான் இப்போ புக் பண்ணிருக்கேனே அந்த டிக்கெட் நான் இப்போ என்றைக்கு போய் சாமியை பார்க்குறது அப்படின்னா நவம்பர் 3 அதாவது தீபாவளிக்காக நவம்பர் 3 மாலை 5 மணி அளவில் சபரிமலை நடை திறக்கப்படும். 4ஆம் தேதி ஐயப்பனை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு கேரளா அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் போட்டிருந்தேன், போன வீடியோவுக்கும் முந்தின வீடியோ அதாவது 16ஆம் தேதி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கேரளா அரசோட ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்னா ஐயப்ப பக்தர்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப அவங்க பார்ப்பாங்க. எஸ்பெஷலி அவங்க வந்து மெயினாக நமக்காக ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. நம்மளோட சேஃப்டி தான் அவங்களுக்கு முக்கியம். அப்பயே நான் சொல்லியிருந்தேன் 21ஆம் தேதி வரைக்கும் கூட அனுமதி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வாட்டி கேரளா கவர்மெண்ட் வந்து 21ஆம் தேதி வரைக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்போ கூட ஒரு சில சாமிகள் சொல்லியிருந்தீங்க, இல்லை சாமி நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, 18 இல்லை 19 ஆம் தேதியிலேருந்து அனுமதிச்சிருவாங்க அப்படின்னு. நான் அப்போ கூட என்ன சொன்னேன், இல்லைங்க கேரளா கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோக்கால் என்னென்னா ஐயப்ப பக்தர்களோட சேஃப்டி தான் அவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போயும் நடந்திருக்கு. கேரளா அரசோட ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்னா ஐயப்ப பக்தர்கள் நன்றாக இருக்கணும், அவங்க சேஃப்டி ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க. இப்போ கூட நான் அதுதான் சொல்லுவேன், நம்மளோட சேஃப்டி தான் அவங்களுக்கு தேவை. அண்ட் நேற்று நம்மளோட 100வது வீடியோ ஐயப்பனின் படைவீடுகள், 5 படைவீடை பற்றி சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சில சாமிகள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா எருமேலியை நீங்கள் விட்டீங்க சாமி, இல்லை மறந்துட்டீங்க சாமி அப்படின்னு. நீங்கள் எருமேலியை பற்றி நான் ப்ரீஃபாக ஒரு பெரிய வீடியோ ஒன்று இருக்குது, அந்த வீடியோவில் எருமேலி அப்படின்னா என்ன, எருமேலியின் முழு அர்த்தம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நன்றி.